நாம் பலமுறை வலியுறுத்தியும் மக்கள் மத்தியிலிருந்து தேவையான ஆதரவு அரசுக்கு இல்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் வெளியில உலாவுவதும் வெளியில சமூக இடையில கடைப்பிடிக்காமல் வருவதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரசு சில முடிவுகளை எடுக்கும்போது மக்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு நாம் அரசின் தரப்பில் நாம் கூறினாலும் கூட அதிகப்படியாக இந்த கொரோனா தொற்று பரவுவதற்கு காரணம் மக்கள் சமூக இடைவெளி கடைப்பிடிக்காததுதான், முகக்கவசம் அணியாததுதான். இதை மக்கள் உணர வேண்டும். மத்திய அரசின் சார்பில் பல முறை அவர்கள் குற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். மாநில அரசின் சார்பில் குறிப்பாக மருத்துவத்துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் ஆஷா பணியாளர் மூலமாகவும் மக்களுக்கு நாம் தெரிவித்து வருகிறோம். அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு முறை வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறோம். சர்வைலன்ஸ் ஒவ்வொரு வீடாக சென்று பார்ப்பதற்கு குறிப்பாக மருத்துவர்களும் ஆஷா பணியாளர்கள் செவிலியர்களும் சென்று பார்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களை நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் தனியாக இருக்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்கள் குறைந்தபட்சம் 14 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அவருடைய உயிர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த உயிர் பாதுகாப்பிற்கு அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டும். மருத்துவர் கொடுக்கிற அறிவுரைப்படி அவர்கள் மருந்துகளை சாப்பிட வேண்டும், உணவு உண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.